Hi friends, hello, vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain pannunga. Stop loss poda theriyalamna stop loss poda kattukenga. Stop loss poda kattukittunga ungala target neenga enna set pandringalo andha set pandra target la complete price reach aagana hold pannunga friends. Paadi target la veli varadinga friends. Innoru konjam 2 3 days indha week la vandu small quantity potu trade pannunga ena vandu in the news base la vandu market volatility aayidu solla vandu chart vandu gap up gap down vandu romba adhigamaagum. ஸோ நம்ம என்ன நம்ம கேல்குலேஷனை வந்து நம்ம இந்த லெவல் பிரேக் ஆனால் இந்த மாதிரி நம்ம ஒரு கேல்குலேஷன் பண்ண சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேப் அப் கேப் டவுன் ஆக சொல்ல நம்ம வந்து கேல்குலேஷன் வந்து நிறைய மிஸ்ஸிங் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த வொலடிலிட்டி டைமில் ரொம்ப ரொம்ப பார்த்து கவனமாக பண்ணுங்கள். இல்லை ட்ரேடிங் அவாய்ட் பண்ணாலும் இன்னும் பெட்டராக இருக்கும். அதாவது இந்த நார்மல் ஆகிறவர்கள் இந்த கேப் அப் கேப் டவுன்லாம் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிறவர்களும் நீங்கள் பெட்டராக அவாய்ட் பண்ணிவிட்டு பெட்டராக இருக்கும். இல்லை ஸ்மால் குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய கேப் டவுன் ஆச்சு. ஸோ கேப் டவுன் ஆகிட்டதுக்கப்புறம் வந்து சஸ்டன் இது இந்த நேரம் வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் 2 மணிக்கு மேலே வந்து தெரியும் உங்களுக்கு பார்த்தது இந்த பக்கம் க்ளோசிங் கொடுத்துருக்கு. நிஃப்டி 50 பொறுத்தவரைலும் பார்த்திங்க அப்படின்னா கீழே லோவர் சைடு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன் தான். ஏன்னா வந்து ஃபைனல் சப்போர்ட் இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா 16,400 தான் இருக்குது. அதை விட்டால் 400 வேறு எதுவும் சப்போர்ட் கிடையாது மிடில். ஸோ இந்த லெவல் அதாவது 16,600 வந்து ஒரு மைல்டாக இருக்கும். ஆனால் 16,400 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் உண்டு. ஓகேங்களா? மேபி அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் தான். ஏன்னா வந்து இந்த கிராஷ் இந்த பேனிக் சொன்னால் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. இந்த ஒரு பேனிக்கில் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸ் வந்து ரெடியாக இருப்பாங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன் பேனிக் ஆகிட்டு நிறைய பேர் வந்து இன்வெஸ்டர்ஸ்லாம் வெளியே வந்துடாதீங்க. ஒன்றும் அவசியம் கிடையாது. இதெல்லாம் நார்மல். இதெல்லாம் வந்து என்ன சொல்லுது நம்ம ஒரு இந்த 500 பாயிண்ட்ஸ் வந்து 2 நாள் நீங்கள் கண்டினியூ மார்க்கெட் நெகட்டிவ் ஆச்சுன்னா சரி இந்த 530 பாயிண்ட்ஸ் வந்து நார்மலாகிடும். இப்போ நமக்கு 2-4 பாயிண்ட் ஒரே நாளில் பார்க்குறதுனால பெருசாக மூவ்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1600 பாயிண்ட் மைனஸில் கொடுத்துருக்கு அப்படின்னா நீங்கள் பார்த்துங்க. ஒரு 2 நாள் சார்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 2 நாள் இல்லை 3 நாளுடைய டவுன் டென் பார்த்தீங்கன்னா 1500 பாயிண்ட் வந்து வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ ஒரே ஃபிகராக நம்பர் பார்க்க சொல்லுங்க பெருசு பெரிய ஒரு ஃபால் மாதிரி தெரியும். ஸோ அதை பற்றியில் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. எப்போன்னா இப்போ பாருங்கள், இப்போது நிஃப்டி 50 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 17,000 ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்தது இல்லைங்களா? எப்போது இந்த லெவல் பிரேக் ஆகிறதெல்லாம் 17,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்தது, ரைட்? இப்போ இந்த லெவலில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இது என்ன மேலே மேலே போனால் எஸ் ஆப்வியஸ்லி இந்த ரெசிஸ்டன்ஸாக வரும். உங்களுக்கு மார்க்கெட் உண்மையிலே இன்னும் கீழே தான் வரணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு அகைன் உங்களுக்கு பிரேக் டவுன் கொடுத்தீங்கன்னா ஓகே கண்டினியூ மார்க்கெட் வந்து ஃபாலிங்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை திரும்பவும் அகைன் உங்களுக்கு இங்கேருந்து ஃபாலோ ஆகுதுனா இல்லை சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த லெவல் பிரேக் ஆச்சோ அதில் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அது கவனத்தில் புரிஞ்சுங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் தெரிஞ்சோன்னா ஓகே பை ஆகிடுச்சு நம்ம பை பண்ணிட்டு போகலாம் அப்படின்றது அவசரப்பட்டு பையும் பண்ணாதீங்க சேலும் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து கன்சாலிடேஷன் போயிட்டு ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வீக். நீங்கள் நான் இன்றைக்கி ஸ்டாக்ஸை பற்றி கூட நான் வந்து இன்றைக்கி அப்டேட் பண்ணல. ஏன்னா வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டு பற்றி உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டாக்ஸை பற்றி ஓரளவுக்கு கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கலாம். இப்போது நம்ம ஸ்டாக்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பயங்கர வாலிட்டிலிட்டி இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸுங்க வந்து என்ன சொல்லுது கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு புரியல. அதுக்கப்புறம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அதுக்கப்புறம் சைடில் கன்சாலிடேஷன் மேலே போகிற மாதிரி போச்சு, கீழே போகிற மாதிரி போச்சு, அதுக்கப்புறம் ஃபைனலாக கீழே வந்தது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த லெவல் கூட நாளைக்கு சஸ்டன்ட் ஆகிட்டு நிற்குதா இல்லை அகைன் இங்கே சப்போர்ட் கொடுக்குதா? ஆனால் பையிங் இந்த ப்ரெசென்ட் இந்த டைமில் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இது 17,000 வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும், அதில் நோ டவுட். ஏன்னா இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சு இல்லை. இப்போ வந்து 17,000 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இப்போது 17,800 ஒரு வேளை பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 16,800 பிரேக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 16,600 அதுக்கப்புறம் 16,400. ஓகேங்களா? ஸோ இந்த வந்து நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் எந்த அளவுக்கு ஃபாலிங் ஆகுனா இப்படி தான் வரும். உங்களுக்கு கண்டினியூ வந்து அப்படி டவுன் போகாது, ஒரு சின்ன கரெக்ஷன் வரும், அகைன் புல் பேக் வரும். இந்த மாதிரி ஒரு புல் பேக்கில் பிரேக் டவுனில் நீங்கள் செல்லிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் இந்த ஏரியாவில் கீழே வந்ததுக்கு அப்புறமா. இல்லை இங்கேயே உங்களுக்கு இப்போ மேலே போகுதுன்னா இதுலேயே நீங்கள் ஒரு புல் பேக் பார்க்கலாம். ஓகே. ஸோ இதில் ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நிஃப்டி 50 வரலாம் இந்த மாதிரி. சரி, இப்போ நிஃப்டி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நிஃப்டி 50 இங்கேருந்து நமக்கு ஃபாலோ ஆகிருக்குது இல்லைங்களா? ஸோ இதுலேருந்து டைரெக்டாக ஃபாலோ ஓப்பன் ஆனால் நமக்கு இந்த சப்போர்ட் லெவல் கூட கொஞ்சம் தாங்கி பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதையும் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் திரும்ப ரீடெஸ்ட்டோ இல்லை அகைனோ இங்கேருந்து டவுன் ஃபால் ஆச்சுன்னா இந்த நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் வந்து 36,400 இல்லை 36,350 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த க்ளோசிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஷார்ப்பாக தான் கொடுத்துருக்கு, கீழே தான் கொடுத்துருக்கு. இன்னும் மேலே அப் மூவ் போகிற மாதிரி எதுவும் கொடுக்கல.
ஏன்னா அந்த கேப் டவுன் கேப் அப் ஆகும் நமக்கே தெரியாது, கன்ஃபியூஸ் ஆகிடும் சில டைம், திடீர்னு சடனாக எங்கே ஓப்பன் ஆகும் இல்லை இந்த இடத்துல ஓப்பன் ஆகும் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு தெரியாது. அதனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த 2-3 டேஸ் வந்து இந்த கேப் அப் கேப் டவுன்லாம் ஆகாத மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஒரு பிரேக் அவுட் நம்ம எங்கே எடுக்கலாம், எந்த இடத்துல வந்து என்ட்ரி எக்ஸிட் எடுக்கலான்ற ஒரு விஷயம் வந்து ஈஸியாக புரியும். என்னோடய பிரைம் டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நான் வந்து அன்றைக்கி அவ்வளோ ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணல, மார்னிங்கில் ஒரு ரெண்டு விஷயம் தான் சென்ட் பண்ணு. ஜஸ்ட் ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்பு எதிர்ப்பாங்க, ஒரு ஸ்கேல்பிங் ஒரு சின்னதாக ஒரு பிரேக் அவுட் ஒரு 200 பாயிண்ட்ஸுங்குது, 37,350-360 இந்த ரேஞ்சிலேருந்து 37,500 அந்த ரேஞ்ச் வரலாம். நீ ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும் பாருங்கள். ஜஸ்ட் இதில் பிரேக் அவுட் கொடுக்கும், இதில் புக் யுவர் ப்ராஃபிட் ஹியர் சம்வேர் எங்கே போட்டிருக்கும் பாருங்கள். இது டிப்ஸோ கால்ஸோ கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு நிறைய பேர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. என்னோட லிங்க்லேருந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்னோட பிரேம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களா, இதை வந்து அப்படியே காப்பி ட்ரேட் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூவாக 2-3 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் இட்டானா நீங்கள் நல்ல ட்ரேடர் இல்லை அப்படின்லாம் கிடையாது. எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் கண்டினியூவாக 2-3 டைம்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் எப்போவாச்சும் ஒரு டைம் ஆகும் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த கண்டினியூவாக 2-3 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் இட்டனா எப்படி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தமோ சைக்காலஜி விஷயம் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இது கூட உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். சும்மா இதை பார்த்தோன்னே பண்ணிடலாம் அப்படின்னு பிளைனாக ஜாயின் பண்ணிட்டோம் அது வேஸ்ட் தான். என்னோட பிரகாரம் நிறைய பேர் ஜாயின் பண்ண இல்லைன்னு சொல்ல வரல, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நிறைய விஷயம் கற்றுக்கணும், எங்கே பிரேக் அவுட் ஆகுது எங்கே பிரேக் டவுன் ஆகுது நிறைய நம்ம நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வரவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள், அலிஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணால் நீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HDFC லிமிடெட் வந்து ஒரு போல் ஃப்ளாக் சூப்பராக கிளியராக இருந்தது. ஆனால் மார்க்கெட் வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சஸ்டெண்ட் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அந்த ரொம்ப என்ன சொல்லுவோம் சர்வைவல் பண்ணது, இங்கே பிரேக் அவுட் கொடுத்தது ஃபுல்லாக சைட்வேஸ்லேயே போயிட்டு லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு அந்த லெவல் பிரேக் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி ஆகும் சில டைமில் ஆகும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி நம்ம எந்தெந்த லெவல் எங்கே பிரேக் ஆகிட்டா இருக்குது, பிரேக் டவுன் ஆயிருக்கு, எந்த லெவலுக்கு அப்புறம் வந்து ஃபாலிங் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் வந்துடும், இது டிப்ஸு கால்ஸு கண்டிப்பாக கிடையாது, புரிஞ்சிக்க வச்சிட்டாங்க. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து லைக்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது, ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் வந்து என்னுடைய வீடியோஸ் அடுத்தடுத்து போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோஸ் 1-2 போட்டிங்கன்னா நீங்கள் ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருக்கலாம், மேபி நீங்கள் இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கலாம், ஒரு மோட்டிவேஷனுக்காக லைக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ புதுசாக வரவங்க கூட எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்கன்ற வந்து என்னோடய வீடியோ பார்ப்பாங்க. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ன்றது எனக்கு தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஓகேங்களா. ஆனால் புதுசாக வரவங்க இந்த சேனலில் இந்த மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு அவங்களும் பார்ப்பாங்க இல்லையா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்து தான் சொல்கிறாங்க, அட போட இது என்ன லைக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவன் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்களேன், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஓகே நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்தாலும் சொல்கிறானே அப்படின்னு ஒரு லைக் பண்ணலாம் இல்லைங்களா. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம், பாய்.